இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சப்டிஷன் 3ல காட் மைனஸ் 15 பை பை 4 இது வந்து சப்டிஷன் 3ல வருது 11th மேட்ச் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காட் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்க அப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணணும் வெளியில் எடுத்துக்க இங்கே 15 பை பை 4 அப்படின்னு சொல்லி எழுதிக்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 15 பைன்னு இருக்கா 15 பையை நம்ம எப்படி எழுதலாம் 16 பை மைனஸ் பைன்னு எழுதலாமா அது 15 பை அப்படின்னு வரும் அப்போ இது நமக்கு காட் ஆஃப் இங்கே 16 பை வரணும் அப்படின்னா இப்படி போட்டுப்பாரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு 16ஆ 16 பை மைனஸ் பை 15 பைன்னு வந்துடுச்சு ஸோ ஈக்குவல் டு மைனஸ் காட் 4 பை அப்படின்னாலும் தான் நோ சேஞ்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கிற பை 2 பை 3 பை இதெல்லாம் வர்றப்போ ரேஷியோ வந்து அப்படியே தான் இருக்கும் ஸோ காட்னா காட்டே தான் ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணால் இல்லை தென் நெக்ஸ்ட் யூ ஆர் டேக்கிங் 4 பை அப்படிங்கிறப்போ 4 ரவுண்டு இல்லையா ஸோ ஹியர் இந்த இடத்துல 5/4 வந்து இந்த இடத்துல நமக்கு வரக்கூடியது ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 5/4 5/4 மீன்ஸ் 45 டிகிரி ஸோ காட் 45 டிகிரி ஈக்குவல் டு 1 இப்போது இந்த மைனஸு நம்ம ஏற்கனவே இங்கே எடுத்த மைனஸு இதுக்குள்ளே ப்ளஸ் வருமா அல்லது மைனஸ் வருமா அப்படின்னு யோசி 4 பை மைனஸ் போர்னால் எந்த குவாட்ரண்ட்டில் வரும் இந்த குவாட்ரண்ட்டில் தானே வரும் ஏன்னா இப்படி ஒரு ரவுண்டு நான் வந்துடுச்சு இந்த ரவுண்டு போட்டுட்டு மைனஸ் வர்றப்போ அது எங்கே அங்கே டவுனில் வரும் இல்லையா அப்போ 4th குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸு அப்போ சி மட்டும்தான் பாசிட்டிவ் ரிமைனிங் நெகட்டிவ் ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஸோ காட் 5/4 தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 1 ஸோ திஸ் இஸ் ஆன்சர் 1 அண்ட் த லாஸ்ட் ஒன் 3.13 ஸோ இந்த கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இங்கே இந்த இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஆன்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லி வரணும் இப்போ இதை ஒவ்வொன்றா போடலாம் இங்கே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கன்சிடர் எல்எச்எஸ் ஆன்சர் நமக்கு என்ன வரணும் 2 வரணும் இதை இந்த 315 யூ கேன் ரைட் 360 மைனஸ் 45 360 45 போனால் 315 தென் இன்ட்டு காட் மைனஸ் இது கூட இந்த மைனஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம்ல சரி பார்க்கலாம் இது வந்து 360 ப்ளஸ் 45 360 45 ஆட் பண்ணிப்பார் 405 வரும் தென் ப்ளஸ் காட் 495 அப்படின்னா இதில் ஒரு 360 495 360 மைனஸ் பண்ணால் இங்கே 5 9 மைனஸ் 4 3 தென் இங்கே 1 இல்லையா ஸோ 135 ஸோ 360 ப்ளஸ் 135 தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு டேன் இந்த மைனஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கலாம் பரவாயில்ல ஸோ இங்கே 585 இருக்கா இதில் 360 மைனஸ் பண்ணு 5 8 மைனஸ் 6 2 5 மைனஸ் 3 2 ஸோ 360 225 ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் எடுத்துடலாம் டேன் ஆஃப் 360 மைனஸ் 45 இங்கே வேணால் குவாட்ரண்ட் வச்சுக்க 360 மைனஸ் 45 எந்த குவாட்ரண்ட்டில் வரும் 4th குவாட்ரண்ட்டில் வரும் 4th குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீ கப்ஸு அப்போ டேன் வந்து நெகட்டிவ் அப்போ மைனஸ் எப்போவுமே இது எழுதக்கூடாது இதை தான் நம்ம எழுதணும் ஸோ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம் மைனஸ் டேன் 45 ஸோ இது வந்து ஓவர் அடுத்தது காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் காட் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்போ இந்த மைனஸை வெளியில் எடுத்துரு அடுத்தது இதை பாரு இங்கே இப்போ இந்த மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் இதை மறந்துடும் ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே எடுத்துருக்குறோம் நம்ம 360 ப்ளஸ்ஸு அப்போ எந்த குவாட்ரண்ட் இந்த குவாட்ரண்ட் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் ப்ளஸ் ஒன்லி அப்போ இந்த இடத்துல இதை எழுதக்கூடாது இதை தான் நம்ம எழுதணும் ஸோ யூ கேர் யூ ரைட் காட் 45 தென் ப்ளஸ் இங்கே
360 + 5 எங்கே இருக்கும் இந்த குவாட்ரண்ட்டு, இந்த குவாட்ரண்ட்ல எல்லாமே ப்ளஸ். ஸோ காட் 135 எப்போவுமே இதை தான் எழுதுனா இதை எழுதக்கூடாது. தென் டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் வரும். தென் இங்கே 360 + ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ப்ளஸ் தான் எல்லாமே ப்ளஸ்ஸு. ஸோ டேன் 225 இந்த மைனஸு, இந்த ஃபார்முலா படி எடுத்த மைனஸு, இது வந்து ப்ளஸ் தான். 360 + அப்படின்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் போயிடும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ஆர் ப்ளஸ்ஸு. ஸோ ஹியர் மைனஸ் டேன் 45. இது அப்புறமா எல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும் இல்லையா. டேன் 45 தென் காட் 45 தென் ப்ளஸ். இதை நம்ம திரும்ப பிரிக்கலாம், காட் ஆஃப் 180 மைனஸ் 45 தென் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன போட்டலாம், இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த மைனஸை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். தென் டேன் ஆஃப் 225 யூ கேன் ரைட் இட் அஸ் 180 + 45. 180 45 ஆட் பண்ணு, யூ ஆர் கெட்டிங் 225. ஸோ டேன் 45 காட் 45 தென் மைனஸ் காட் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா எங்கே வரும், 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும் ப்ளஸ்ஸு மற்றதெல்லாமே மைனஸ்ஸு. ஸோ காட் வந்து மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல மைனஸ் போட்டுட்டு காட்னு போட்டு இது எழுதக்கூடாது, இதை தான் எழுதணும். காட் 45 தென் இங்கே 180 ப்ளஸ் செகண்ட் ஒன் எயிட்டி ப்ளஸ் தேர்ட் குவாட்ரண்ட். இது வரைக்கும் 180 அதோட ப்ளஸ் பண்ணால் தேர்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆல் சில்வர் டீக்கர்ஸ், டேன் வந்து ப்ளஸ் மற்றதெல்லாம் மைனஸ். அப்போ அதான் டேனும் காட்டும் ப்ளஸ்ஸு, அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு. அப்போ இது எழுதக்கூடாது, இதை தான் எழுதணும். ஸோ டேன் 45 இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். டேன் 45 1 காட் 45 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு காட் 45 1 டேன் 45 1 ஸோ 1 × 1 ஆன்சர் 2 = 6. தேங்க்யூ.